வணக்கம். சட்டமன்ற கடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் மே மாதம் 29ஆம் தேதி நாளை நாட்கள் எந்தெந்த மாவட்டங்கள் இடிமின்னக்கூடிய கனமழை பெய்யக்கூடும், என்ன மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது கொடுக்கப்பட்டாங்க, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மறக்க மஸ்கி போடாமல் போருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி தற்போது மழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது நாளை முதல் அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சி தரும் செய்தி கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இன்றைய நாட்கள் மே மாதம் 28ஆம் தேதி வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் என கூறப்பட்டது. இதன்படி பார்க்கும்போது தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை பெய்யக்கூடிய நாட்கள். தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக தமிழகம் மட்டுமே இல்லாமல் பிற மாநிலங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளார். அதன்படி வெப்பச்சலனம் காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அனைத்து நாட்களும் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 39-40 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 28°C இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. நாளை மே மாதம் 29ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை லட்சத்தீவு, தென்கிழக்கு அரபிக்கடல், தெற்கு கேரளா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல், தென் தமிழக கடலோரப் பகுதி சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றால் மீனவர்கள் கடலுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது புதிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.